சென்னை தீவுத்திடல் புத்தக திருவிழாவின் ஒரு அங்கமாக தந்திரக்கலை அருங்காட்சியகம் பார்வையாளர்களை அசத்தி வருகிறது. பிரபல ஓவியர் ஸ்ரீதர் எப்போதும் ஏதாவது புதுமையாக செய்ய வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர். அவரது கைவண்ணத்தில் புத்தக திருவிழாவின் ஒரு அங்கமாக குழந்தைகளுக்கான ரயில் நிலையம் அருகே இடம்பெற்றிருப்பதுதான் ட்ரிக்ஆர்ட் மியூசியம் எனும் தந்திரக்கலை அருங்காட்சியகம். இந்த கூடத்தில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், அன்னை தெரசா, திருவள்ளுவர், பாரதியார் போன்ற தலைவர்கள் மற்றும் சீறி வரும் கடல், ஸ்கிப்பிங் செய்யும் யானை, பறக்கும் குதிரை போன்ற ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. 39வது புத்தக கண்காட்சியில கிளிக்ஆர்ட் மியூசியமும் டிஸ்கவரி புக் பேலஸும் சேர்ந்து இந்த கிளிக்ஆர்ட் மியூசியம் இங்க பண்ணியிருக்கோம். ஸோ இது ஏற்கனவே நான் பண்ணியிருக்க ரெண்டு கிளிக்ஆர்ட் மியூசியமோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. எல்லா ஜீனியஸையும் இங்க நீங்க மீட் பண்ணலாம். திருவள்ளுவர், பாரதியார், ஷேகுவாரா எல்லாரையும் இங்கே நீங்கள் சந்திக்கலாம், அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு புது அனுபவம் இங்கே இருக்குது. அது தவிர நிறைய உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் இங்கே இருக்குது. 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் இங்கே நடக்கும் ட்ரிக்ஆர்ட் மியூசியம். ஸோ எல்லாரும் நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஓவியங்கள் அனைத்தும் முழுமையாக இருந்தாலும் உண்மையில் முழுமை பெற்றதல்ல. நம்மில் ஒருவர் அந்த ஓவியம் அருகே அதன் தன்மைக்கு ஏற்ப நிற்கும் போதுதான் அந்த ஓவியம் முழுமையடையும். உதாரணத்திற்கு அப்துல் கலாம் பூங்கொத்துடன் நிற்கும் ஓவியம் அருகே போய் நின்று கொண்டு அந்த பூங்கொத்தை நாம் கையில் பிடித்துக் கொண்டு புகைப்படம் எடுத்து பார்த்தால் அப்துல் கலாமிற்கு நாம் பூங்கொத்து கொடுப்பது போன்ற தோற்றம் கிடைக்கும். இந்த இரு பரிமாண படம் மனிதர்கள் சேர்க்கையால் முப்பரிமாண தோற்றம் கொடுக்கிறது. அந்த வகையில் இது இந்தியாவின் முதல் 3D தந்திரக்கலை ஓவியமாகும் என்கிறார் அருங்காட்சியக பொறுப்பாளர் கலா ஸ்ரீதர். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 39th சென்னை புக் ஃபேர் தீவுத்திடல்ல நடந்துட்டு இருக்க கிளிக்ஆர்ட் மியூசியம் பார்த்துட்டு இருக்கீங்க. ட்ரிக்ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் 12 நாட்டில் 42 இடத்துல இது இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். இதோட பர்மனெண்ட் மியூசியம் வந்து ECR இருக்க VGP ஸ்னோ கிங்டமில் இருக்குது. ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் இதை அடுத்த இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு யோசிச்சு தான் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் ஒன்றும், புக் ஃபேரில் குழந்தைங்களை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இங்கே ஒன்றும் செஞ்சுருக்கோம். ட்ரிக்ஆர்ட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பெயிண்டிங் வந்து தன்னால் முழுமை அடைஞ்சதாக தான் இருக்கும், ஒரு அழகான பொருளாக தான் வச்சுருக்கோம். இது ட்ரிக்ஆர்ட்ஸுங்கிறது வந்து பெயிண்டிங்குள்ள ஆடியன்ஸ் போகாம ஸ்கிரீன் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. இந்த ஓவியங்களுக்கு நடுவில் ஒரு நாற்காலி பிரிந்து போய் கிடக்கிறது. அதன் மேல் உட்கார்ந்து கொண்டு படம் எடுத்தால் குள்ள மனிதர் போன்ற தோற்றம் கிடைக்கிறது. குழந்தைகள் தங்கள் அண்ணன், அக்கா, அப்பா, அம்மாக்களை இந்த நாற்காலியில் உட்கார வைத்து கையால் குத்துவது போல தமாஷாக குத்தி படம் எடுத்து மகிழ்ச்சி அடைகின்றனர். அருங்காட்சியகத்தினுள் நுழைய நபர் ஒருவருக்கு 50 ரூபாய் கட்டணம். ஓவியத்தின் முன் நின்றும் விருப்பம் போல தங்களது கேமராவில் படம் எடுத்துக் கொள்ளலாம். அதற்கு கட்டணம் இல்லை. வரும் 13ஆம் தேதி நிறைவு பெறும் புத்தக திருவிழாவுடன் இந்த தந்திரக்கலை அருங்காட்சியகமும் நிறைவு பெறுகிறது. இது குறித்து மேலும் விவரம் அறிய ஓவியர் ஸ்ரீதருடன் தொடர்பு கொள்ளவும். எண் 9884033512.